கை கால்கள் ஆரோக்கியமாக இருக்கும் மனிதர்களே கடலில் நீந்துவது அத்தனை எளிதான காரியம் அல்ல என்ற நிலையில் இரு கைகளும் கால்களும் செயலிழந்த மாற்றுத்திறனாளி தன்னம்பிக்கை ஒன்றையே துணையாக கொண்டு கடலில் 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு நீந்தி சாதனை படைத்துள்ளார். சென்னையைச் சேர்ந்த ராஜசேகரன் வனிதா தம்பதியின் மகன் ஸ்ரீராம் சீனிவாஸ். இவர் பிறவியிலேயே கைகால்கள் செயலிழந்து மூளை வளர்ச்சி குறைபாட்டுடன் பிறந்தவர். மகனின் குறைபாட்டை எண்ணி துவண்டு போகாத பெற்றோர் அவரை சாதனை மனிதராக உருவாக்கியுள்ளனர். ஊன்றுகோல் இன்றி நிற்கக்கூட முடியாத ஸ்ரீராம் தனது பெற்றோரின் தூண்டுதலாலும் தளராத நம்பிக்கையாலும் சிறு வயதிலிருந்தே நீச்சலில் சாதித்து வந்தார். தேசிய அளவிலான நீச்சல் போட்டிகளில் பங்கேற்று தங்கம் உள்ளிட்ட பதக்கங்களை வென்றுள்ளார். இரு கை கால்கள் செயலிழந்த ஒரு மாற்றுத்திறனாளி நீச்சல் குளத்தில் நீந்துவதே ஆச்சரியம் நிறைந்ததாக பார்க்கப்படும் நிலையில் 2018 இந்திய தேசிய மாணவர் படையினர் சார்பில் நடைபெற்ற போட்டியில் கடலில் 5 கிலோமீட்டர் தூரம் நீந்தி சாதனை படைத்து அசத்தினார். 2018 என்சிசி கேடர் இது உங்களோட 5 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக சீ ஸ்விம்மிங் பண்ணான். அதனால 2018 ரோல் மாடல் கேட்டகரியில் அவருக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிது, பிரசிடென்ட் அவார்டு. அவரால் நிற்கிறதுக்கு நடக்கவே ஸ்டிக் வச்சு தான் நடப்பாங்க, நிற்க முடியாது. ஆனால் அந்த சீ ஸ்விம்மிங்கில் வந்து டெய்லி 3 ஹவர்ஸ் 4 கிலோமீட்டர்ஸ் 5 கிலோமீட்டர் சென்னையிலேருந்து கோவலம் வந்து ப்ராக்டிஸ் எடுத்திருக்காங்க. திருப்பி ஸ்விம்மிங் பூல் போய் அங்கே ஒரு 3 ஹவர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இந்த இதனால் இப்போ 10 கிலோமீட்டர்ஸ் பண்ணுறதுக்கு அவர் எலிஜிபிளாக இருக்கார். ஸ்ரீராம் சீனிவாஸ் தன்னுடைய சாதனையை தானே முறியடிப்பதற்காக NCC படையினருடன் இணைந்து புதுச்சேரி கடலில் 10 கிலோமீட்டர் தூரம் நீந்தி கடந்தார். முன்னதாக புதுச்சேரி துறைமுகம் பகுதிக்கு வந்த துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஸ்ரீராம் சீனிவாசை வாழ்த்தினார். பெற்றோர் ஈடுபாடு காட்டி ஆர்வத்தை ஊட்டிய அதே வேளையில் தனது தன்னம்பிக்கை என்ற ஆயுதத்தையே உடல் பாகங்களாக கருதி அலைகடலை கடந்திருக்கிறார் ஸ்ரீராம் சீனிவாஸ். இவர் போன்றோருக்கு மட்டுமின்றி அனைத்து இளம் வயதினருக்கும் இவர் ஓர் உந்து சக்தி என்றால் அது மிகையாகாது. News 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக புதுச்சேரியில் இருந்து செய்தியாளர் இளவமுதன். தமிழ் சினிமாவின் தற்போதைய நம்பிக்கை இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் தனது படங்களில் பயன்படுத்திய பழைய பாடல்கள் பற்றிய ஒரு தொகுப்பை தற்போது குட்டி ஸ்டோரியில் பார்க்கலாம்.